ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் ஹெல்த்தியான முறையில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் இது மாதிரி சுலபமாக செஞ்சு அசத்துங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணி இல்லாத அளவுக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். நம்ம வெறியும் அலசிட்டு தான் வச்சோம், அதுலேயே அவள் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு பாருங்கள். இது மாதிரி கையால் மஸ்டி விட்டுக்கோங்க. மஸ்டிங்கன்னா நல்லா மஞ்சு வருது. எல்லா அவளுமே இது மாதிரி நல்லா ஒரு முறை அழுத்தி மேஷ் பண்ணிவிட்டு, இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 கப் அவல் எடுத்தோம், அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும், கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக துருவி சேர்த்துங்க, இல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இது மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கூட ஒன்று துருவி சேர்த்துக்கலாம், சாப்பிட நல்லா சுவையாக ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவோட நல்லா கலந்துக்கலாம். இது நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம், ஊற வச்ச அவளோட 1 வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் அதில் இருக்க ஈரம் பூரா ஃபஸ்ட்டு இழுக்கிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, வெங்காயம் கொஞ்சம் ஈர விடும், அதனால் தயிரும் சேர்த்துருக்கோம். இது மாதிரி கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா இறுக்கமாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ பிசைஞ்சு எடுத்தவங்கலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. நம்ம சப்பாத்திக்கு எடுப்போம்ல, அதை விட கொஞ்சம் பெருசாக உருண்டை இருக்கட்டும். இப்போ அதை தட்டி எடுக்கிறதுக்கு இது மாதிரி வாழைலந்தா எடுத்துக்கங்க, இல்லை பால் பாக்கெட் கவர், பாலித்தீன் கவர், எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு அதில் உருட்டி வச்சுருந்த மாவை நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். திக்காக இல்லாமல் எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டவும் ஈஸியாக தான் இருக்கும் வாழைலன்றதுனால. இது மாதிரி நல்லா மெலிசாக தட்டிட்டு இப்போ இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் தவாவை சூடு பண்ணியிருக்கேன். தவா சூடானதும் வாழையிலிருந்து இது மாதிரி திருப்பி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்க வருது. இப்போ இது மேலே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இல்லை மல்லாட்டை எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறப்ப நல்ல மனமாக சுவையாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடுமே ஓரங்கள்லாம் நல்லா வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க. நல்லா மேலே முறுவலாக உள்ள பாசிப்பருப்பு தேங்காவோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் சட்டுன்னு சுலபமாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லையா, கவலையை விடுங்க. வெறும் 10 நிமிஷத்தில் இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். இது கூட காரச்சட்னி இல்லை தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.